ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாப் நியூஸ் டாட் காம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்க்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணோன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான எக்ஸாமோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி நாள் இன்றைக்கி. அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம். இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி 6491, அதாவது 6491 போஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், இது மாதிரி போஸ்ட்டுக்கான ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது இன்றைக்கி கடைசி நாள் டில் 5 மணிக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்கில் நம்ம சைட்டில் கொடுத்து வச்சுக்கோ. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த PDFல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கடைசி நாள் இன்றைக்கி அப்படின்னு. ஓகே, இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா விஏஓ ஒரு 397 போஸ்ட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 268 போஸ்ட்டும், பில் கலெக்டர் ஒரு 34 போஸ்ட்டும், ஃபீல்ட் சர்வேர் ஒரு 509 போஸ்ட்டும், டிராஃப்ட்மேன் வந்து 74, டைப்பிஸ்ட் தச்சஸ் 1901 போஸ்ட்டும், ஸ்னோ டைப்பிஸ்ட், அதாவது ஷார்ட் ஹேண்ட் ப்ளஸ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க, அதாவது 784 போஸ்ட்டும் இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 16th ரிலீஸ், சொன்ன மாதிரி ஜூன் 14th ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி கடைசி நாள் ஜூலை 14 தான் கடைசி நாள். பேமெண்ட் பண்ணாதவங்க, அதாவது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்க இன்றைக்கே பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் செலானில் ஃபில் பண்ண போகிறேன், இல்லை பேங்க்கு போய் பே பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது 16th ஜூலை 2019. இதோட எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்குது. செப்டம்பர் 1ஆம் தேதி 10 மணிலேருந்து காலையில் 1 மணி வரைக்கும் நடக்கும் போது. இது ஏன் எல்லாரும் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் எல்லோரும் இன்ஸ்டிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா வெறும் 10th ஒரு போஸ்ட் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே குவாலிஃபிகேஷனில் போட்டிருப்பாங்க. குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் மினிமம் 10th டிகிரி SLC இருந்தால் போதும். அப்போது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கூட அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 10th முடிச்சுங்க, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் இப்போ தான் டிஎன்பிசியில் போய் ஃபஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் OTR ஒன்று இருக்கும், அது 150 ரூபா கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 100 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபில் ஆகிடும். இன்றைக்கி 5:30 வரைக்கும் தான் கடைசி டைம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏஜ் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும், SCST 21-40 அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 10th முடிச்சிருந்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் மிஸ் பண்ணுறாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாதவங்க கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.